இந்த உயிரை வைத்துக் கொண்டு இனிமேல் நாம் ஒரு மாத உயிரோடு இருக்கக்கூடாது. சுவாமி, இத்தனை ஆண்டு காலமாக குழந்தை இல்லாத வாழ்ந்து விட்டோம். கடைசி முறையாக நம்முடைய மனதிலே ஒரு சின்ன ஆசை, தேவலோகம் சென்று தேவர்களிடத்துல நம்முடைய குறைய முறையிட்டால் நம்மளுக்கு ஒரு குழந்தை வர கொடுக்காமல் போய்விடுவார்களா? அப்படி என்றுதான் நான் போனேன். அப்படி என்று சிறிய ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையாக சென்றீர்கள். சென்ற இடத்துல பெரிய அவமானத்தை சந்தித்து விட்டீர்கள். ஆனால் ஒரு விஷயம் அல்லவா கண்ணே, நாம் சாகும் தருவாயில் கடைசி முறையாக நம்முடைய குழந்தையும் ஆகிய சிவபெருமானை நினைத்து தோத்திரம் செய்து இதோ நாம் உயிரை விட்டு விடலாம் சுவாமி. அறிவீர்கள் சபையர்களே, விதமாக பெரியண்டையரும் அருத்தவாதி அம்மா இருவரும் சேர்ந்து அந்த சிவனை கோரி தவம் செய்ய அந்த கதையில் அப்படி இருக்க, இப்பொழுது சிவபெருமானே சபை தர்பார் மற்ற விஷயம்.
என்னப்பா பேசுகிறாய்? நமச்சிவாயா. ஓம் நமச்சிவாயா. நமச்சிவாயா. அப்படி பேசப்பா, தவறாத ஒரு வார்த்தை பேசக்கூடாது. பொட்டிகார இழிச்சிவாய, அவங்க எப்ப இருந்து போறாங்க, நம்மளுக்கு என்ன வந்தது? நந்தீஸ்வரா சாமலே, எப்பா ஒரு தெய்வமாக நான் வந்திருக்கிறேன், என்னிடத்துல தவறாத ஒரு வார்த்தை பேசலாமா? இப்படி பேசுவனா? பேசுறையே பேச மாட்டேங்க, வாயில அந்த வார்த்தையே வராது. வரவே வரக்கூடாதப்பா, உண்மையாக தெய்வமாக நான் வந்திருக்கிறேன். சரிங்கய்யா. சரிங்கய்யா. என்னிடத்துல தவறாத ஒரு வார்த்தை பேசக்கூடாதப்பா. சரி சாமி. ஆசாரி அப்பனா நானு? அது சரி சாமி. நந்தீஸ்வரா, நீ பேசக்கூட வார்த்தையே ஒன்று கூட நல்லா இல்ல. ஏங்க? உண்மைதானப்பா. என்ன நல்ல? தவறாத ஒரு வார்த்தை பேசக்கூட இருக்கிறாய். பேசுறேன். என்னிடத்துல பேசுவது உண்மையாக இருந்தால் சரியான பதில் மட்டும் கொடுக்க வேணும், வேற எதுவுமே பேசக்கூடாது. எப்படி பேசுறது? சரியான பதில் என்றால் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு டனார் டனார் என்று பதில் மட்டும் கொடுத்தால் போதும். சொல்லுவாங்க ஏ அழிஞ்சு போனவனே, அது அப்படி இல்லப்பா. நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு சரியான பதில் மட்டும் கொடுக்க வேணும். எப்படி? ஊங்கொட்ட வேணும்.
நீ எது சொன்னாலும் ஊன் கொட்டினாலும் போதும், வேற எதுவுமே வாயிறு பேசாத. ஊன் கொட்டணும், ஊன் கொட்டினாலும் போதும், வேற எதுவும் பேசாத. கேட்டுக்குங்க. நந்தீஸ்வரா, இந்த தினத்துல ஊர் பொதுமக்கள் ஒன்றாக சேர்ந்து இந்த தினத்துல தேர் திருவிழா. என்னடி ஏங்கடா அப்படி சொல்லுவா? நந்தீஸ்வரா சொல்ற மாதிரி ஊம்பு கொட்டுறான். நீங்க ஆமா அதான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீ ஊம் கொட்டுற மாதிரி எனக்கு தெரியல. தெரியுது அதாவது நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு எப்படி பதில் கொடுக்கணும் தெரியுமா? எப்படி? அதாவது இதுக்கு முன்னாடி வேசக்காரங்களாம் வந்தாங்களே, ஆமா அவங்க கிட்ட எப்படி பேசணும்? அது மாதிரி பேசிட்டு போக வேண்டியதானே. அப்படி முதல்ல சொல்லணும் இல்ல? முன்ன என்ன சொன்ன? அடுத்தவங்க கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேச வேணாம். கரெக்டா சொல்றான் நீங்க. எப்ப இது ஒரு தப்பா? இது ஒரு தவறா? சரிங்க, இப்ப சொல்லுங்க. நந்தீஸ்வரா, இருந்தாலும் இந்த தினத்துல ஊர் பொதுமக்கள் ஒன்றாக சேர்ந்து தேர் திருவிழா தெருக்கூத்து சொல்லக்கூடிய ஒரு மாமரம் நாடகத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதாவது எத்தனையோ கதையெல்லாம் இருக்கிறது. அதாவது மகாபாரதம் இருக்கிறது, நாவல் இருக்கிறது, கந்த புராணம் இருக்கிறது. எத்தனையோ கதை இருந்தாலும் இந்த தினத்துல நம்ம நடத்தக்கூடிய நாடகமானது சிவபுராணத்தில ஒரு பகுதியாக வந்திருக்கிற ஒரு பக்தி உள்ள நாடகம். என்ன நாடகம்? என்ன நாடகம் வச்சிருக்கிறோம் இன்னைக்கு? ஆமா, அவங்க ஊர்காரங்க சொன்னதுதான். ஊர்காரங்க சொன்ன நாடகம் என்ன நாடகம்? இப்ப ஆடுறமே இதான் சொன்னாங்க. நான் பாடுற நாடகம் என்ன நாடகம்? அவங்க சொன்னதுதான் ஆடுறோம். என்ன என்ன பைத்தியக்காரன் சொல்றீங்க? அவங்க சொன்ன நாடகம் நான் பாடுற நாடகம் என்ன நாடகம் பா? சொல்லுங்கல்ல, அவங்க சொன்னதை நான் பாடுறதா? அப்புறம் இதே கூத்துதான். நாடகமானது சிவபுராணத்தில் ஒரு பகுதியாக வந்திருக்கூடிய பத்த மார்கண்டையன். ஓஹோ, எப்படி? பத்த மார்கண்டையன். பத்த மார்கண்டையன். சரி, அப்படி இந்த சிவபுராணத்தில் நாடகத்தை வைத்திருந்தாலும் இதோ திருச்சிக்கூடிலே வந்திருக்கூடிய அர்த்தநாரீஸ்வரன் வந்து விட்டார் சொல்லி அருமனைய தங்கமாக வந்திருக்கூடிய தாயார் அவர்கள் என்னதான் இருந்தாலும் ஓடி கூடிய பொட்டியில் வச்சிருந்தாலும் இன்னத்துக்கு பேர் சொல்லுமா? பேர் சொல்லாது. சொல்லவே சொல்லாது. ஆமா, ஒரு 20 ரூபா கொடுத்த உடனே பேர் சொல்லுது பாத்தியா? ஆமா, அது அருமையா தாயமாக வந்துடக்கூடிய திருச்சிக்கூடையில வந்துடக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் வந்து விட்டார்னு சொல்லி அவரை சுத்தியில இருந்து மாறி வழங்க இருக்கிறார். அவர்களுக்கு எந்த முகம் போனாலும் தங்கமாக மறைந்து இந்த சிவபெருடைய அருள் பற்றி வீடு ஊடி காலமாக வாழ வேண்டும். நந்தீஸ்வரா, அப்படி இருந்தாலும் இந்த நாடகத்திலே நான் வந்தபடியா என்னை பார்த்தால் கண்களுக்கு எப்படி தெரிகிறது? ஆமா சாமி, உண்மைதான். முதலே கேட்கலாம். எப்படி உங்களை பார்த்த ஒரு வித்தியாசமா இருக்கு? எப்படி இதுக்கு முதல் வந்தவங்க வேற வித்தியமா? ஆமா, நீங்க ஒரு வித்தியாசமா இருக்கு. எப்படி தெரிகிறது? உடம்புல பார்த்தா புளி தோல். ஏ, அழிஞ்சு போனவன. புளி தோல். புளி தோல். புளி ஆடை. ஆமா, கழுத்துல கையில தலையில எல்லாம் பாம்பு. ஆமா, இந்த கையில பண்ணி குத்துற வேலு. இது பண்ணி குத்துற வேலை? எங்க ஊர்ல பண்ணி குத்துற பூசரி தான் வச்சிருந்தான். என்ன அறிஞ்சு போனவனே, இந்த உலகமே சிவனுடைய கையிலப்பா. அப்படியா? உண்மைதானப்பா. இதெல்லாம் வச்சிருக்கீங்களா? ஆமா. நீங்க யாரு? நான் யாரு? என்னுடைய பெயர் என்ன? நான் சொல்லுகிறேன், சற்று கவனமாக கேட்க வேண்டும். விளக்கமா சொல்லுங்க. இல்லை என்றால் ஒழுக்கமா கேட்கறேன். இல்லை என்றால் ஒரே அற செவினி திரும்பிடும். நீங்க என்ன அடிச்சீங்கன்னா? நான் உன்னை அடிப்பதா? எனக்கு நான் உன்னை அடிப்பதா? அதான் சொல்லுகிறேன், கேட்பாயா?
ஆயிரத்த தண்டம் ஆயிரத்தி ரெண்டாவும் இருபத்தி நான்கு புகணம் இருபத்தி நாலு புகணாது தெரியுமா புவனம் இருபத்தி நான்கு புகணம் புவனம் சப்த சாகாரம் செத்த சாகரம் ஓ யாண்டையும் உயிர் வாங்குற சப்த சாகாரம் மேலே ஏழு உலகம் மேலே கீழே ஏழு உலகம் கீழே மேலே ஏழு உலகம் கீழே ஆகாயவாணி மேல ஆகாயமா சத்தியமாக உண்மைதானப்பா ஏ படுதா கட்டுறீங்களா சாமிய சாமிய கொஞ்சம் மரியாதை சாமி என்ன மேல பாரு அண்ணன் படுதா கட்டிருக்கு சாமி கொஞ்சம் கூட மரியாதை இல்லாத பேசுனாப்பா மரியாதை என்னப்பா படுதா கட்டிருக்கால துணி ஆகாயவாணி அதாவது ஈரேழு பதினான்கு உலகம் சரி எப்படி ஈரேழு பதினான்கு உலகம் இந்த ஈரேழு பதினான்கு உலகத்துல எறும்பு வரை எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவங்களுக்கு வழியளக்கக்கூடிய இரண்டாயிரத்தி பதினோரு கண்படித்த பாரா முடிதளைத்த பரமன் சிவபெருமான என்று சிறியவர்கள் செய்த தவறு பெரியவர்கள் மன்னிப்போம் கவலைப்பட வேணாம் சரி சாமி நன்றி விஷயம் என்ன உங்க பேர் என்ன சொன்னீங்க இரண்டாயிரத்தி பதினோரு கண் படைத்த பாராமுடி கிடைத்த பரமன் சிவபெருமான என்றே தெரிந்துக்கொள் அங்கதான் எனக்கு டவுட் சந்தேகமா ஆமா என்மையிலதான் ஆமா என்னப்பா எங்களுக்கு எல்லாம் இருக்குது ரெண்டு கண்ணு ரெண்டு கண்ணு இந்த ரெண்டு கண்ணை வச்சுக்கிட்டு கண்டத காங்கலங்கிற காணாத கண்டங்கிறோம் உண்மைதான் பார்த்தத பாக்கலங்கிற பாக்காதத பாத்தோம்னு சொல்றோம் உண்மைதான் இருக்க பொழுது உங்களுக்கு மட்டும் ரெண்டாயிரத்தி பதினோரு கண் படைத்த சிவபெருமான் சிவபெருமான் அது ரெண்டாயிரத்தி பதினோரு கண் எங்க எவருடைய அங்கம் எல்லாம் எனக்கு கண்கள் என்றே தெரிந்து கொள்ள நந்தீஸ்வரா இந்த ஈரங்க எனக்கு தெரியாது எனக்கு கணக்கு வரணும் என்னடா உங்களுக்கு நீங்க பாட்டு சொல்லிட்டு போயிட்டு கேட்டு போயிடணும் என்னப்பா சொல்றது ரெண்டாயிரத்தி பதினோரு கண் எப்படி ஓ அப்படியா ஒவ்வொன்றாக சொன்னாதான் ரெண்டாயிரத்தி பதினோரு கண்ணோடு இருக்கக்கூடிய ஆமா பரமேஸ்வரன் உண்மைதான் ரெண்டாயிரத்தி பதினோரு கண் எங்க அப்படியா சொல்லுகிறேன் அதை கவனமாக கேட்க வேண்டும் சொல்லுங்க உனக்கு புரிந்ததா
சொல்லுது விளக்கமா. அதாவது நான் ஏறி சவாரி செய்யறனவா என்னுடைய காளை மாடு. காளை மாடுனா அதுக்கு நந்தி வாகனம்னு பேரு. ஓ நந்தி வாகனம், உண்மை? ஆமாமா, நிறைய இடத்துல பாத்துக்கேன். உண்மைதானப்பா? சிவன் கோயில் தான் ஈஸ்வர கோயில் தான். ஆமா, கோயில் முன்னாடி நந்தி வாகனம் படுத்திருக்கு. உண்மைதான், என்னுடைய வாகனம் அல்லவா? அதாவது அந்த நந்தியானது என்னுடனே இருப்பதனால அந்த நந்திக்கு ரெண்டு கண்ணு இருக்கிறது. நந்தி வாகனத்து? ஆமா, ரெண்டு கண்ணு. ஆமா, அதுவும் இல்லாமல் நான் கையில வைத்திருக்கிறேன் இந்த சூலாயுதம். அந்த கர்மத்தை நான் கையில பிடிக்கிறேன். இந்த உடுக்கைக்கு இந்த ஆண்டு ஒரு கண்ணு, இந்த ஆண்டு ஒரு கண்ணு இருக்குது. அப்படியா? உண்மைதான். உண்மைதான். குறிப்பாக திருச்செங்கோட்டிலே வந்துடக்கூடிய அத்தனாரீஸ்வரனை பார்த்திருக்கிறியா? திருச்செங்கோடு அத்தனாரீஸ்வரன். உண்மைதான். ஆண் பாதி பெண் பாதியாக அமர்ந்து உடம்பிலே பாதி உடம்பிலே அமர்ந்ததனாலே அந்த சத்திக்கு ரெண்டு கண்ணு இருக்கிறது. உண்மைதானப்பா? சரி, ரெண்டு சக்திக்கு ரெண்டு. ஆமா, ஆறு கண்ணாச்சு. அதுவும் இல்லாமல் நான் தலைமையில ஒன்று நான் வைத்திருக்கிறேன். தலைமையிலையா? உண்மைதானப்பா? என் குடும்பத்துக்கே குத்து விளக்குன்ற தெரிந்து கொள்ளப்பா. நன்றி சார். தலைமையில குத்து விளக்கு வச்சா மசில எல்லாம் பொசுக்கு போயிருது. அப்படியா? உண்மைதானப்பா? அதுக்கு பேர் என்னங்க? அவருடைய பெயரை கங்காதேவின்னு தெரிந்து கொள்ளு.